இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு இந்த இடம் ஃபோல்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபோல்டு அது வந்து துணி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி இந்த ஷேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி, இதுதான் நெக் லைன், இது இந்த அவுட்வர்ட் கர்வ் கார்னர் உள்ளது. நீங்கள் இதை ரைட் சைடுக்கு டர்ன் பண்ணிக்கோ. இது டர்ன் பண்ணியாச்சு. டர்ன் பண்ணிட்டு நீ அந்த பாடிஸில் வச்சு செக் பண்ணிக்கோ. பாடிஸோட நெக் லைனில் வச்சு செக் பண்ணிக்கோ. கரெக்டாக வருது. சரியா, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் இழுத்து வச்சுருக்கேன், இழுத்து வச்சுருக்கேன். இனி இதை எப்படி பண்ணணும், நம்ம அந்த காலர் பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. இது வந்து கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு லேயரை மட்டும் பாரு, ரெண்டு லேயர் இருக்குது காலரில், ஒரு லேயரை மட்டும் பிடிச்சி தைக்கணும் முதல்ல. சரியா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீ கையில் கூட தைச்சிடலாம். சின்னதாக இருக்கிறனால கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறேன் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது அதுக்கப்புறம் இந்த செகண்ட் லேயர் இருக்குல்ல, இந்த செகண்ட் லேயரை சின்னதாக ஃபோல்டு பண்ணிக்கோ. அதே இது இந்த அளவுக்கு தான், எவ்வளோ ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அந்த சீம் அலவன்ஸ் தான். அதுக்காக நிறையா இது பண்ணக்கூடாது, ஹாஃப் சென்டிமீட்டர் தான் பண்ணியிருக்கோம். இதை பாரு, இதை வந்து உள்ளே வச்சிடணும். இந்த சீம் இருக்குல்ல, சீம் வந்து உள்ளே போயிடணும். கரெக்டாக அந்த ஃபோல்டட் எட்ஜு வந்து என்ன பண்ணணும், இந்த ஸ்டிச் மேலே இருக்கணும். சரியா, ஸ்டிச் மேலே வச்சு இப்படி கவர் பண்ணி ஹேண்டில் ஹெம் பண்ணிடும். இப்படி இருக்கும். நான் இப்போ மெஷினில் உங்களுக்கு சொல்லித்தரேன், ஆனால் வந்து ஹேண்டில் பண்ணிடுங்க. எப்படி ஃபோல்டு பண்ணணும் இங்கே பாரு, இந்த இடத்துல இதை ஃபோல்டு பண்ணிக்கோ. செகண்ட் லேயரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த ஸ்டிச்சுக்கு மேலே இருக்கணும். இப்படி இழுத்து கொண்டு வரக்கூடாது, கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து சரியாக வரும், இல்லைன்னா இழுக்கிற மாதிரி இருக்கும். சீம் வந்து கீழே இறங்கிடும், சென்டராக இருக்காது. சைனீஸ் கால்
சரியா?